பாலமேட்ல ஜல்லிக்கட்டு நடக்க போகுது. ஸோ இந்த ஜல்லிக்கட்டு நடக்கிற இடத்த தான் நம்ம இப்போ பார்க்க வந்திருக்கோம். அந்த வாடிவாசலை பார்க்க போகிறோம். நம்பர்ஸ் எல்லாருமே உட்காந்துருப்பாங்க. அண்ட் முக்கியமானது அங்கே ப்ரைஸ் கார் இருக்குது பாருங்க. பார்த்து மக்களுக்கான எந்த ஒரு இது நடக்காத அளவுக்கு கொஞ்சம் பெரிய வாடி, அதனால வந்து மக்கள் வந்து எதிர்காலத்துல ஐயாம் தவினர் மாடு இந்த இடத்துல ஓடும் அப்படின்றத பதிவு பண்ணிக்கிறோம். ஃபர்ஸ்ட் பிரைஸ் இந்த கார் தான், ஃபர்ஸ்ட் பிரைஸா கொடுக்க போறாங்க. இந்த கார் ஒரு வீரருக்கு போகுது. ஸோ அதனால எனக்கு ரொம்ப பெருமையா தான் இருக்கு. ஹாய், வணக்கம் மக்களே. இன்னைக்கு நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தா, நாளைக்கு வந்து பாலமேட்டில் ஜல்லிக்கட்டு நடக்க போகுது. ஸோ இந்த ஜல்லிக்கட்டு நடக்கிற இடத்த தான் நம்ம இப்போ பார்க்க வந்திருக்கோம். நீங்கள் ஜல்லிக்கட்டு நடக்கிறப்ப டிவியில் பார்க்குறப்ப அந்த விஷுவல் வேறு மாதிரி இருக்கும். பட் நடக்கிறதுக்கு முன்னாடி இந்த செட்டப்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்குறதுக்காக தான் இந்த இடத்துக்கு வந்திருக்கோம். ஸோ வாங்க உள்ளே போய் பார்ப்போம். ஸோ இதுக்குள்ளே தான் நம்ம வந்து நாளைக்கு ஜல்லிக்கட்டு நடக்க போகுது பாலமேட்டில். அந்த இடத்த அந்த வாடிவாசலை பார்க்க போகிறோம். அப்படியே கண்டினியூவாக வீடியோவை பாருங்கள், உள்ளே போய் பார்ப்போம் எப்படி இருக்குது அப்படின்னு. இந்த இடம் எல்லாமே என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆடியன்ஸ் உட்கார்றதுக்கான இடம். அப்படியே இதில் ஃபோக்கஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாடிவாசல் போகிறோம். உள்ளே போய் பார்க்க போகிறோம். இப்போ எங்கே நிற்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாடிவாசல்கிட்ட தான் நிற்கிறோம். இந்த வழியாக தான் மாடு வெளில வரும். மேலே கமிட்டி மெம்பர்ஸ் எல்லாருமே உட்காந்துருப்பாங்க. அண்டு முக்கியமானது அங்கே ப்ரைஸ் கார் இருக்குது பாருங்கள். ஸோ இங்கே ப்ரைஸு யார் ஏன்னா அதிகமாக மாடு பிடிக்கிறவங்களுக்கா, மாடு யார் அதிகமாக பிடிக்கிறாங்களோ அவங்களுக்கு வந்து காரு, ஆ காரு ப்ரைஸு. ஸோ இந்த வாடிவாசலை பார்த்துக்கோங்க. வாங்க வாடிவாசல் உள்ளே போய் பார்ப்போம். அண்ணன் என்ன அப்படின்னா நம்ம கேட்காமலே நம்மளுக்கு உதவியை வந்து நம்ம கூட இருந்து நம்மளுக்கு சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்காப்லாம். அண்ணே உங்கள் பேர் வாசு. வாசு, நீங்கள் என்ன பண்ணுறீங்க? இந்த கம்பியலி அமைப்பு. ஓ, இங்கே ஒர்க் பண்ணுறீங்களா? சூப்பர் சூப்பர். இங்கே பென்சார்னு சார் தாமே ஜம்ப் பென்சிங்க தமிழ்நாடு ஃபுல்லாக பண்ணாலும். உங்கள் நேம்? என் நேம் வாசு. இங்கே உங்கள் உங்கள் கம்பெனி நேமு? வாடிவாசலுக்குள்ளோம். இங்க செருப்பு போட்டு போக கூடாது, அதனால ஷூ செருப்புலாம் கழட்டியாச்சு. கொஞ்சம் தள்ளிக்கங்க அண்ணா, கொஞ்சம்ண்ணா. ஆ, ஸோ இங்க பாருங்க, இங்க இது வழியா தான், ஆ இது வழியாக தான் நமக்கு வந்து மாடு வெளியில் வந்து இந்த பக்கம் வெளியில் வரும். அப்படியே இங்கே வாங்க காமிங்க. திறக்கலாமா? பூட்டியிருக்குண்ணே, பூட்டியிருக்குண்ணே. ஓகே, இருக்குது. ஸோ இந்த வாசல் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இந்த வழியாக தான் மாடு அப்படியே வரிசையாக நின்று பின்னாடி இருந்து வரும். இந்த பின்னாடி நாங்கள் லேட்டராக காமிக்கிறோம். ஸோ அப்படியே இங்கே பாருங்கள், இங்கேருந்து பாருங்கள். ஆ, இங்கே நின்று மாடை அவுத்து விடுவாங்க. ஆ, இங்கே நின்று மாடை அவுத்து விடுவாங்க. ஓகேவா, பேசவா. ம், ஸோ இந்த இடத்துல உட்காந்துக்கிட்டு மாடை அவுத்து விடுவாங்க. மாடு இங்கிட்டிருந்து வெளியில் வந்து மாட்டுக்காரங்க வந்ததுமே ஏறிடுவாங்க, கட்டிடுவாங்க. ரிலீஸ் பண்ணி விட்டுருவாங்க. ஆ, ரிலீஸ் பண்ணி விட்டு மாடு உடனே ஓப்பன். ஓகே ஓகேண்ணே, ஓகேண்ணே. சூப்பர் சூப்பர்ண்ணே. ஓகேண்ணே ஓகேண்ணே. இந்த இடத்துல இந்த சைடில் நின்றுக்குருவாங்க. அண்ணே நம்மளுக்கு வந்து ரொம்ப கிளியராக செஞ்சு காமிக்கிறாங்க. ஸோ இந்த இடம்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்களா இல்லையா தெரியல. இந்த வாடிவாசலுக்குள்ளே வந்துலாம். ஸோ இந்த வீடியோவில் தான் உங்களுக்கு காமிக்கணும் அப்படின்றக்காக தான் இந்த வீடியோ எடுத்துருக்கோம். வீடியோ கடைசி வர பாருங்கள். இந்த ஏரியா ஃபுல் ஏரியாவுமே கவர் பண்ணியிருப்போம். ஸோ வாங்க. மாடு வீரர்கள் வந்து இந்த பக்கம் நிப்பாங்க, சரிங்களா? சரிங்களா, மாடு நல்லா நின்று விளையாடு. நம்ம ஊர்ல வந்து அலங்கல கட்டி நமக்கு நல்லா இருக்கு. எங்களை பொறுத்த அளவுக்கு நல்லா பெருசா இருக்கு. அது போக நல்லா இப்ப வந்து போனதோட இந்த
பரிசு வந்து அதிகமா தருவாங்க. அதிகமா எவ்வளவு மாடு வரும்? குறைஞ்சது 1000 மாடு. 1000 மாடு வரும். 1000 மாடு வருமா? ஆனா டைமிங் வந்து 8 டு வந்து 4 சொல்லிருக்காங்க கவர்மெண்ட். 8 டு 4 ஆனா எத்தனை மணி வரைக்கும் தெரியல. தெரியல. அது சூழ்நிலை பொறுத்து மாறும். சூழ்நிலை பொறுத்து டைமிங் அதாவது நம்ம மக்கள் ஒருத்தர் யார் நீங்க வரலாம் பெரிய முக்கிய தலைவர்கள் யாராவது VIP யார் வரலாம்? நம்ம அவர் எம்பி முதல்வர் மூர்த்தி வருவாங்க. நம்ம உதயநிதி ஸ்டாலின் பையன் பெரிய பெரிய விஐபி வருவாங்க. இன்னைக்கு வந்து இந்த ஒரு அந்த நம்ம டெல்லியிலேருந்து ஒரு அடியில் வந்து பார்த்துட்டு மாட்டுக்கு எந்த ஒரு குறைபாடுகள் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு 15 மீட்டருக்குள்ள வந்து மக்களுக்கு மாட்டுக்காக மாட்டுல வந்து நம்ம வந்து புண்படுத்தல. அவங்க வந்து என்ன சொன்னாங்கன்னா 15 மீட்டருக்கு ஒரு வாட்டர் டேங்க் வந்து எப்படி நமக்கு தெரியாது. நமக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்தாங்க. ஸோ அண்ணே உங்க பேருண்ணே பாஸ் அண்ணே உங்க பேரு? என் பேர் அஜித். அஜித் ரொம்ப நன்றிண்ணே. ரொம்ப தேங்க்ஸ். சப்ஸ்கிரைப் டு தேங்க்யூ ஆல். நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா மேல இருந்து பார்க்க போறோம். ஸோ அந்த மேலே போய் பார்க்க போறோம். வாங்க மேலே போய் பார்ப்போம். இங்கே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மேல இருந்து பார்க்குறோம். இந்த இருக்கு வாடிவாசல். ஸோ இந்த வாடிவாசலேருந்து மாடு எப்படின்னா இந்த இடத்துலேருந்து வெளியிலேருந்து அப்படியே நேராக போயிடும். ஸோ அங்கே லாஸ்ட் வரை உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் கேமராவில். சரி வாங்க அப்படியே அங்கிட்டு போய் பார்ப்போம். ஸோ இங்கே உட்காந்தா சொல்லுவாங்க. ஸோ இங்கே உட்காந்து அந்த இது வாடிவாசலுக்கு இப்போ மேலே இருக்கோம் நம்ம. இங்கேருந்து தான் நேம் சொல்கிறது ப்ரைஸ் கொடுக்குறது எல்லாமே இங்கே தான் நடக்கும். ஸோ அப்படியே இங்கிட்டு காமிங்க. இந்த இருக்குல்ல வாடிவாசல். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நாளைக்கு ஜல்லிக்கட்டு நடக்க போகிறதுக்கு வேலைலாம் ரொம்ப தீவிரமாக மும்முரமாக எல்லோரும் நம்ம மக்கள் எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ இங்கேருந்து தான் அப்படியே மாடு போகிறது நல்லா தெரியும். வியூ செம்மையாக தெரியும். அப்படியே இங்கிட்டு வந்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல வாடிவாசல் இந்த இருக்குது. வாடிவாசல் இந்த இருக்குது. இந்த இருக்குல்ல இந்த இங்கேருந்தால் ப்ரைஸ்லாம் சொல்லுவாங்க பேர் எல்லாமே. சூப்பரியா சூப்பரியா. ஓகே இந்த இடத்துல வந்து நமக்கு நிறையா ஹோஸ்ட் கிடச்சிட்டாங்க நம்ம சேனலுக்கு. நான் பேசவே தேவையில்ல எல்லாருமே நிறையா சொல்கிறாங்க. சரி ஓகே வாங்க அந்த சைடு வரலாமா? இந்தா வந்துட்டேன் வந்துட்டேன். ஆ சரியா அப்படியே வாவனே. இப்போ எங்கே இருக்கோம் அப்படின்னா வாடிவாசலுக்கு மேலே இருக்கோம். இதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா தெரியும் இங்கே காமிங்க. ஸோ இது வழியாக தான் மாடு அப்படியே வெளியில் போகும். அப்படியே இந்தா இருக்குது பார்த்தீங்களா இது வழியாக மாடு வந்து வெளியில் போகும். இங்கே உட்காந்து தான் என்ன அப்படின்னா ப்ரைஸ் எல்லாமே சொல்லுவாங்க. ஸோ இந்த இடத்துல வந்து தான் மாடோட பேர் மாடோட பேர் அப்புறம் அந்த மாட்டோட ஓனர் பேர் ப்ரைஸ் என்ன எல்லாமே சொல்லுவாங்க. வியூ செம்மையாக இருக்குன்னு நினைக்கிறேன். இங்கே உட்காந்து பாருங்கள். ஸோ எதிர்காலத்தில் அயாம் த வின்னர் மாடு இந்த இடத்துல ஓடும் அப்படின்றத பதிவு பண்ணிக்கிறோம். ஒரு இந்த இடத்துல இருந்தால் என்னென்னா ப்ரைஸ் எல்லாமே கொடுப்பாங்க. அது வாடி வாசலுக்கு மேலே இந்த இடத்துல ப்ரைஸ் எல்லாமே இருக்கும். இங்கே பாருங்கள் ஃபஸ்ட்டு ப்ரைஸ் காரு. அப்படியே காட்டுங்க ஃபஸ்ட் ப்ரைஸ் காரு. எஸ் ஊரோட மாடு அதாவது ஊரோட ஒரு கோயில் மாடு வந்து நிற்கிதான். அதை வந்து பார்ப்போம் வாங்க. ஸோ மாடோட மண்டையில் நிறையா காசு வச்சுருக்கோங்க. அப்படியே கார் பக்கத்தில் போய் பார்ப்போம். இந்த கார் நாளைக்கு யாருக்கு பிரைஸ் ஆக போகுது அப்படின்றத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். சோ ஃபர்ஸ்ட் பிரைஸ் கார் ஃபர்ஸ்ட் பிரைஸ். இந்த கார் தான் ஃபர்ஸ்ட் பிரைஸா கொடுக்க போறாங்க. பட் யார் இத ஃபர்ஸ்ட் பிரைஸா எடுக்க போகுது அப்படி நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். வாங்க பாப்போம். நிசான் மேக்னைட். அப்படியே வாங்க. காருக்கு தீவிரமா வந்து வேலை எல்லாம் நடந்துகிட்டு இருக்கு.
கார் ஓபன்ல இல்ல வாங்க அப்படியே ரிட்டர்ன் போவோம் அடே போ இப்ப எங்க நின்னுகிட்டு இருக்கேன் வாங்க இப்போ எங்கே இருக்கோம் அப்படின்னா வாடி வாசலுக்கு மேலே இருக்கோம் இங்கிட்டு தான் அப்படியே மாடு போகுது ஸோ இந்த வாசலில் இருந்து இங்கே காமிங்க அப்படியே இந்த வியூ இங்கே கீழே காமிங்க இங்கேருந்து அப்படியே போகுது மாடு நாளைக்கு ஸோ இந்த இடத்துல என்ன அப்படின்னா இப்போ வேலை வந்து ரொம்ப மும்முரமாக நடந்துக்கிட்டு இருக்கு இங்கேயா ஆ எடுத்தாச்சு ஆ ஆ எடுத்தாச்சு எடுத்தாச்சு இப்போ என்ன அப்படின்னா நம்ம விஐபி உட்கார்ற இடம் அப்புறம் அந்த மாடோட நேம் சொல்கிற இடம் மாட்டுக்காரோட நேம் சொல்கிற இடம் வின்னர் ஆனவங்க நேம் சொல்கிற இடம் ப்ரைஸ் கொடுக்குற இடம் வாடிவாசலுக்கு மேலே எல்லா இடத்தையும் பார்த்தாச்சு அப்படியே இந்த மாடு எவ்வளோ தூரம் ஓடும் அப்படின்றது டாப் வியூவிலேருந்து பார்த்தாச்சு ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா மாடு எங்கேருந்து வருது அந்த லிஸ்ட்டாக நிற்கும்ல அந்த இடத்த வரிசையாக நிற்கிற இடத்த பார்க்க போகிறோம் வாங்க அதை போய் பார்ப்போம் இப்போ மாடு வந்து எங்கேருந்து வருது அதாவது எங்கே அதோட வரிசை அனுப்பிக்கும்ல ஸ்டார்டிங் பாயிண்ட் எங்கே அப்படின்றத பார்க்க போகிறோம் ஸோ நமக்கு தெரியாது அதனால் நம்ம அண்ணன் உள்ளூருக்காரு அவர் தான் சொன்னாப்ல எங்கிட்ட இருந்தேன் மாடு வரிசையாக வரும் ஹைஸ்கூல் பள்ளிக்கூடம் இருக்குது சார் அங்கேருந்து அப்படியே லைனாக ரோட்டில் வரும் ஹைஸ்கூல் அப்படின்னா எங்கிட்ட இந்த பக்கமாக அந்த பக்கம் வடக்கு ரோட்டில் வடக்கு பழையபட்டி ரோட்டில் ரோட்டு மேலே இருக்குது ஓகே அந்த ஹைஸ்கூலில் ஒரு செக்கப்பு எடுத்துகிட்டு அப்படியே உள்ளே இறக்குவாங்க ஆற்றுக்குள்ளே வந்து அப்படியே லைனை அப்படியே கிட்டி போட்டு இந்த வழியாக அந்த வழியாக வந்து இங்கே ஒரு செக்கப்பு ஓகே இங்கே செக்கப்பு எடுத்துகிட்டு அப்படியே உள்ள வாடி வாசலில் உள்ளே வந்து அப்படியே அவுத்து விடுவாங்க ஒவ்வொரு வேலையாக அவுத்து விடுவாங்க ஓகேண்ணே ஓகேண்ணே ரொம்ப நன்றிண்ணே ரொம்ப தேங்க்ஸ்ண்ணே தேங்க்ஸ் நெக்ஸ்ட் எங்கே போய்கிட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாடு எங்கேருந்து ஸ்டார்டிங்கிலேருந்து வருது அப்படின்றக்காக அந்த இதை பார்க்க போய்கிட்டு இருக்கோம் ஸோ இங்கே பாருங்கள் மாடு இந்த வரிசையில் தான் வரும்னு நினைக்கிறேன் அப்படியே ஸ்லோ பண்ணுங்கள் ஸ்லோ பண்ணுங்கள் இந்த இருக்குல்லா ஸோ இங்கேருந்து அப்பா அந்த கடைசி வர போகுது ஸோ அங்கே வர அங்கேருந்தால் மாடு இந்த லைனில் வந்து அப்படியே இந்த லைனில் கிராஸ் ஆகி இங்கிட்ட அங்கிட்ட அப்படியே அந்த தென்னமரத்துக்குள்ள தான் வாடி வாசல் இப்போ நம்ம பார்த்த வாடி வாசல் இருக்குது சரி இன்னாங்கிட்ட இது எவ்வளோ தூரம் போகுது அப்படின்றத போய் பார்ப்போம் அப்படியே அப்படியே ஸ்லோ பண்ணுங்கள் ஸ்லோ பண்ணுங்கள் இதுக்குள்ளே இதுதான் அந்த ஸ்கூலுன்னு நினைக்கிறேன் இந்த ஸ்கூலுக்குள்ளே தான் அந்த மாடு கட்டி வச்சுருப்பாங்க இங்கேருந்து அங்கே வர போகுது அப்படியே பாருங்கள் ஸோ இந்த வரிசையெல்லாம் அந்த மாடெலாம் வரும் போயிட்டே இருக்குது இவ்வளோ லென்த்து இவ்வளோ வரிசையாக மாடு நின்று பொறுமையாக வரணும் இதுதான் அந்த அண்ணன் சொன்ன ஸ்கூலுன்னு நினைக்கிறேன் ஸோ இதுக்குள்ளே தான் அப்பா எவ்வளோ போலீஸு எடுக்கலாமா வீடியோ மாடு இன்னமும் அந்த இடம் வரலையே எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு இதுதான் எண்டிங்கா இங்கே இருந்தால் ஸ்டார்டிங் நினைக்கிறேன் அப்படியே ஓரமாக இருந்து அப்படியே பாருங்கள் ஸோ ஆக்சுவலாக இங்கேருந்து மாடு விட ஸ்டார்ட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறோம் இந்த இந்த லைனை பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் அப்படியே இந்த லைன் வந்து ஒரு வாடி வாசலுக்கு ஒரு ஒரு கிலோமீட்டர் அரை கிலோமீட்டருக்கு போகும் அப்படின்னு நினைக்கிறேன் இதுலேருந்து அப்படியே லாஸ்ட் வர போகும் ஆக்சுவலாக இந்த இடத்துல தான் மாடு விட ஸ்டார்ட் பண்ணுவாங்க அதாவது லைன் ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு நினைக்கிறேன் பட் எக்ஸாக்டாக எனக்கு தெரியலை பட் நாளைக்கு தான் என்ன அப்படின்னு முடிவு பண்ணுவாங்க போல் ஸோ வெயிட் பண்ணி நாளைக்கு தான் நீங்கள் பார்க்கணும் நெக்ஸ்ட் என்ன சொல்லலாம் என்ன சொல்லாது பாதுகாப்புக்கு ஓகே அப்படியே காமி ஸ்டார்ட் பண்ணவா ஸோ இப்போ இந்த பாலமேட்டில் பாலம் ஒரு நிமிஷம்
இந்த வீடியோவில் நாளைக்கு பாலமேட்டில் நடக்கிறக்க ஜல்லிக்கட்டு அதோட செட்டப்பு செக்யூரிட்டி எல்லாமே பார்த்தீங்க. ஸோ நிறையா போலீஸ் இருக்காங்க. ஸோ நிறையா சேஃப்டி அண்ட் செக்யூராக தான் நாளைக்கு நடக்க போகுது. இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ ஆக்சுவலாக நிறையா காப்ஸ் போலீஸ்லாம் இருக்காங்க. ஸோ செம்ம சேஃப்டியாக இருக்குது, வேறு லெவலில் இருக்குது. அண்டு நெக்ஸ்ட்டு வந்து நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. ஊரே அப்படியே ஜெகஜோதியாக திருவிழா கோலமாக இருக்குது. ஸோ நாளைக்கு எப்படி இருக்குது அப்படின்றத ஜல்லிக்கட்டுலாம் பார்க்கணும், எப்படி நடக்க போகுது அப்படின்றத. ஸோ இந்த வீடியோ மூலமாக நீங்கள் வந்து ஜல்லிக்கட்டு டிவியில் தான் பார்த்துருக்கீங்க. பட் ஜல்லிக்கட்டு நடக்கிறதுக்கு முன்னாடி அந்த இடம் எப்படி இருக்கும் அப்படின்றத இப்போ நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். அந்த ஐ ஆம் த வின்னர் சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.